இது சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, தமிழ்நாட்டில் நேற்று வெளியிடப்பட்ட பிளஸ் டூ தேர்வில் மாணவர்களை விட மாணவிகளை அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 94.56 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். ஒட்டுமொத்தமாக 760,606 மாணவ மாணவிகள் தேர்வெழுதிய நிலையில் 719,196 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் 4.07 விழுக்காடு பேர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 97.45 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் முறையே 2 மற்றும் 3 இடம் பிடித்துள்ளன. குறைந்தபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.47 விழுக்காடு மாணவ மாணவிகளே தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளிகள் வாரியான தேர்ச்சி விகிதத்தில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 91.2 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 95.49 இருக்கிறது. தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற 98.70 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பெண்கள் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 96.39 விழுக்காடாக உள்ளது. பாடவாரியாக இயற்பியலில் 98.48 விழுக்காடு, வேதியியலில் 99.14 விழுக்காடு சதவிகித மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 397 அரசு பள்ளிகள் உட்பட 2,478 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 26,352 மாணவ மாணவிகள் 100-க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். பெண்கள் அதிகம் கால் பதித்திடாத புகைப்பட தொழிலில் உழன்று ஒற்றையாளாய் வளர்த்தெடுத்த தாய்க்கு இதைவிட பெரிய மகிழ்ச்சி உண்டோ என்று கூறும் வகையில் மாநில அளவில் சாதனை படைத்துள்ளார் திருப்பூர் மாணவி. பல்லடம் சேடப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்தவர் மகாலட்சுமி, இவரது தந்தை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். அதன் பிறகு மகாலட்சுமியின் தாய் மது அருள்புரத்தில் புகைப்பட கலைஞராக பணியாற்றி குடும்பத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் மகாலட்சுமி பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், வணிக கணிதம் ஆகிய 4 பாடங்களிலும் 100-க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தலா 99 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். மொத்தமாக 600-க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சாதனை படைத்துள்ளார் மாணவி மகாலட்சுமி. இவரது வெற்றியை கொண்டாடும் விதமாக பள்ளி ஆசிரியர்கள், சக மாணவ மாணவிகள் மற்றும் தாயார் இணைந்து கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சார், நான் 11th 12th வந்து பிஎம் குரூப் எடுத்திருந்தேன். அதுக்கு ரீசன் என்ன, எனக்கு ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் தான். அடுத்ததாக சிஏ படிக்க உள்ளதாகவும் மகாலட்சுமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய ஒரே ஒரு திருநங்கை 600-க்கு 283 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். சென்னை லேடி வில்லிங்டன் பள்ளியில் பயின்ற நிவேதா என்ற திருநங்கை 12 வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினார். இந்நிலையில் அவர் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 600-க்கு 283 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். திருநங்கை நிவேதா தமிழில் 56 மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் 44 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இயற்பியலில் 45 மதிப்பெண்களும், வேதியியலில் 46, தாவரவியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் தலா 46 மதிப்பெண்களும் பெற்று அவர் தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்த வருஷத்தில் நான் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண், நான் ஒரே ஒரு திருநங்கை எழுதியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மொத்த காரணமே எங்கள் 2 அம்மாங்க தான், சாம்பவி அம்மாவும் அனுசி அம்மாவும் தான் காரணம், மொத்த காரணம். நீட் எழுதியிருக்கேன், அதில் பாஸ் பண்ணிட்டு அப்படியே எம்பிபிஎஸ் பண்ணிடு. நீட் தேர்வு எழுதியுள்ளதாகவும் அதில் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆக வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் திருநங்கை நிவேதா தெரிவித்தார். 12 வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் 12 வகுப்பு படித்த மாணவ மாணவிகளில் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் மிளிர வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்த முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என்று கூறியுள்ள முதலமைச்சர், அடுத்து காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் முன்னேற்றத்திற்கான துணையாக அமையும் என்றும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லவும் அறிவுரை வழங்கியுள்ளார். இதனிடையே 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவுகள் குறித்த பகுப்பாய்வு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கினார்.
பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 20,097 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான சூழலில் நடப்பாண்டில் பிஇ, பிடெக், பிஆக் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு திங்கட்கிழமை தொடங்கியது. மாணவ மாணவிகள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்படுவதாகவும் தொழில்நுட்பக் கல்வி இயக்ககம் தெரிவித்தது. அதன்படி www.tneaonline.org அல்லது www.dte.gov.in என்ற இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் மாவட்டங்களில் உள்ள பொறியியல் சேர்க்கை சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல் நாளில் 20,097 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும், 5,812 பேர் கட்டணம் செலுத்தியதாகவும், 1,519 மாணவர்களின் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தொழில்நுட்பக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணம் தொடர்பாக 30 பேருக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஜெய்குமார் தன்சிங் மரணம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். பாளையங்கோட்டையில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் 30 நிமிடங்கள் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஜெயக்குமார் வீடு முன்பு அமைந்திருக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். இந்நிலையில் ஜெயக்குமார் தன்சிங் குற்றம் சாட்டிய அரசியல் பிரமுகர்கள் உட்பட அவரது வீட்டில் பணிபுரியும் ஊழியர்கள் என மொத்தம் 30 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், 15 மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தகவல் தெரிவித்துள்ளார். ரூபி மனோகரன், கே வி தங்கபால் உள்ளிட்டோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டதா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளதாக கூறினார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமார் இறப்பதற்கு முன்பு கடை ஒன்றில் பொருட்களை வாங்கச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் நெல்லை மாவட்டம் கரைசுத்துப்புதூரில் உள்ள தனது வீட்டிலிருந்து வெளியே சென்ற ஜெயக்குமார் மீண்டும் வீடு திரும்பவில்லை. மாயமான ஜெயக்குமார் தனது வீட்டிற்கு அருகேயுள்ள தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் 4ஆம் தேதியன்று சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி 11 மணிக்கு காணாமல் போன ஜெயக்குமார் அன்றைய தினமே இரவு 10 மணிக்கு திசையன் விலையில் பூந்தொட்டி வாங்கிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இரவு நேரத்தில் கடையை அடைப்பதற்காக பணியாளர் பொருட்களை எடுத்து வைக்கும் நேரத்தில் ஜெயக்குமார் சென்றிருந்தது அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நெல்லை மாவட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் மர்ம மரணம் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மாவட்ட எஸ்பியிடம் அவர் அளித்திருந்த புகாரில் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன், திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு உள்ளிட்டோர் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு நெல்லை மாவட்ட பாஜக செயலாளர் தங்கேஸ்வரன் புகார் மனு அனுப்பியுள்ளார். வாங்கிய கடன் 89 லட்சம் ரூபாயை திருப்பி தராமல் மிரட்டல் விடுத்ததாக ஜெயக்குமார் மரண வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ள நிலையில், காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அந்த பணத்தை வாக்காளர்களுக்கு செலவு செய்திருக்கலாம் என்பதால் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாய பணிகளுக்கு தடையின்றி 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமது தலைமையிலான அதிமுக அரசு விவசாய பம்ப் செட்டுகளுக்கு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கியதாகவும், தற்போது விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை திமுக அரசு 8 மணி நேரம் மட்டுமே வழங்கி வருவதாகவும் இபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் லோ வோல்டேஜ் போன்ற குறைந்த மின்னழுத்தத்தில் மின்சாரம் வழங்கியதால் பாதிப்பு ஏற்படுவதாகவும், லோ வோல்டேஜில் மின்சாரம் வழங்கக்கூடாது எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் அலட்சியம் காட்டாமல் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தடையின்றி 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
இரவில் மின்தடை ஏற்பட்டால் அதை உடனடியாக சரி செய்வதற்கு சென்னையில் 60 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அமைந்துள்ள மின்னகத்தை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பார்வையிட்டார். அப்போது கோடையில் அதிக மின் தேவை இருப்பதால் சீரான மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக தெரிவித்தார். மின்தடை ஏற்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக மின்னகத்தை அணுகி சீரான மின்சாரம் பெறுவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இரவு நேரங்களில் மின்தடை ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கு சென்னையில் 60 பறக்கும் படை சிறப்பு குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். கோடை காலத்தில் அதிக மின்சாரம் தேவைப்படுவதாக தெரிவித்த அவர் NLC காற்றாலை மூலமாகவும் மின்சாரம் பெறப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மே மாத இறுதி வரை மின் தேவை அதிகமாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளால் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தெற்கு மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் வெயில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவாகியிருக்கும் நிலையில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் அக்னி வெயில் எனப்படும் கத்திரி வெயில் நிலவி வருவதால் மக்கள் வெப்பத்தின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். திங்கட்கிழமை சுட்டெரித்த வெயிலால் தமிழ்நாட்டில் 15 இடங்களில் வெயில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவானது. உச்சபட்சமாக கரூர் பரமத்தியில் 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. இதற்கடுத்தபடியாக ஈரோட்டில் 109 டிகிரியும் வேலூர் மற்றும் திருச்சியில் 108 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும் நிலவியது. மதுரை விமான நிலையத்தில் 107, திருத்தணி, திருப்பத்தூர், பாளையங்கோட்டையில் 106 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும், சேலம் மற்றும் மதுரை மாநகரில் 105 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும் சுட்டெரித்தது. தருமபுரி, தஞ்சையில் 104 டிகிரி, சென்னை மீனம்பாக்கத்தில் 102 டிகிரி வெயில் வாட்டிய நிலையில் நாகை, கோவையில் 100 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே 110 டிகிரி வெப்பம் பதிவான கரூர் பரமத்தி இந்திய அளவில் அதிக வெப்பம் பதிவான இடங்களில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. மேற்குவங்கத்தில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரி பாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் கொளுத்தியதற்கு நிவாரணம் அளிப்பது போன்ற அடைமழை கொட்டி தீர்த்ததற்கு சாட்சிதான் இது. அலிபுர்துவார், பூஜ் பெகார், பிர்பூம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியதால் வெப்பம் குறைந்து குளிர்மை நிலவியது. இதேபோன்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்து மரங்கள் முறிந்த நிலையில் வீரண்ணபாளையா உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. இதனிடையே பெங்களூருவில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே கடலில் மூழ்கி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியின் இறுதியாண்டு மாணவர்கள் 12 பேர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க கன்னியாகுமரி வந்தனர். இவர்கள் லெமூர் கடற்கரை பகுதியில் குளித்தபோது 4 பெண்கள் உட்பட 6 பேர் கடல் அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டனர். இதில் சர்வதர்ஷி, சாருகவி, பிரவீன் சாய், காயத்ரி, வெங்கடேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர். நேஷி மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டார். அவர்கள் உயிரிழந்த கடற்கரை பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சுற்றுலா பயணிகள் வரும்போது அந்த என்ன அலர்ட் கொடுத்துருக்காங்க, வார்னிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு லோக்கல்லையும் வில்லேஜஸும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி உள்ளே வந்திருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் அவங்க அந்த அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க இந்த வார்னிங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து இந்நிலையில் மாணவர்களின் இறப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் இறப்பு மருத்துவ உலகிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பேரிழப்பு என்று கூறியுள்ளார்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்தூக்கியில் 7 பேர் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 5 மாடிகள் உள்ள கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் திடீரென பழுதானதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்போது ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மின்சார அறையில் மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றியது. இதில் தற்காலிக ஊழியர் தீக்காயமடைந்து CMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையே அலுவலர்களுக்கான லிப்டில் 7 பேர் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அந்த லிப்ட் திடீரென லிப்டில் மாட்டிக்கொண்ட 7 பேரும் நீச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் அரை மணி நேர முயற்சிக்கு பிறகு லிப்ட் கதவு திறக்கப்பட்டு 7 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியின் 74வது ஆராதனை விழாவில் பங்கேற்ற இசையமைப்பாளர் இளையராஜா ரமணர் பாடல்களை பாடி வழிபட்டார். திருவண்ணாமலை செங்கம் சாலையில் அமைந்துள்ளது ரமணாசிரம். இங்கு ரமண மகரிஷியின் 74வது ஆராதனை விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர்கள் கீர்த்தனைகள் பாடி வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் இளையராஜாவும் பங்கேற்று ரமணரின் பாடல்களை பாடி மனமுருகி வேண்டினார். பகவான்கிட்ட நீ பாடணும்பான்னு சொல்லி என்னை பகவானோட உட்காத்தி வச்சு என்னை பாட வச்சு தன்னோட ஹார்மோனியத்தை எனக்கு கொடுத்து அதில் வாசிக்க வச்சு அதை நீ யூஸ் பண்ணி பாடு அதுக்கு சொல்லிட்டு ஹார்மோனியம் கொடுத்து பெரிய பாக்கியம் அது எனக்கு. அந்த ராஜா சாரோட அவரோட ஹார்மோனியத்தில் ஒரு கை வச்சு வாசிக்கிறதுக்கும் அதுவும் பகவான்கிட்ட வந்து பாடுறதுக்கும் ஒரு அருள் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த ஆராதனை விழாவில் வெளியூர்கள், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். அவர்களுக்கு ஆசிரமம் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனு மீதான விசாரணை 15 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனக்கு ஜாமீன் கோரியும் தன் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அவர் MLA பொறுப்பில் உள்ளதால் அதிகாரமிக்க நபராக உள்ளதாகவும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியது. இந்நிலையில் இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதங்களை முன்வைக்க அமலாக்கத்துறை சார்பில் 5 நாட்கள் அவகாசம் கோரப்பட்டது. அப்போது கூடுதல் அவகாசம் வழங்க செந்தில் பாலாஜி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனு மீதான விசாரணை 15 தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்துக்கு 20 தேதி முதல் July 7 வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 15 தேதியும் செந்தில் பாலாஜி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டால் அவர் ஜாமீன் பெறுவதில் கூடுதல் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் புகார் விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசனிடம் பேச்சுவார்த்தை நடத்த தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் திட்டமிட்டுள்ளது. கமல்ஹாசனின் கதை, திரைக்கதை மற்றும் நடிப்பில் உருவான உத்தம வில்லன் படத்தை முதல் பிரதி அடிப்படையில் ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்து இயக்குநர் லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்தது. ஆனால் கமல்ஹாசனுக்கு இருந்த பிரச்சினைகளால் இந்த திரைப்படம் திட்டமிட்டபடி தமிழ்நாட்டில் வெளியாகாத நிலையில் 50 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை சரி செய்ய திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு மற்றொரு படம் நடித்து தருவதாக கமல்ஹாசன் உறுதியளித்த நிலையில் அதனை 9 ஆண்டுகளாகியும் நிறைவேற்றாமல் இருப்பதாக தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த புகார் குறித்து விரைவில் கமல்ஹாசனுடன் பேச்சுவார்த்தை நடத்த சங்க நிர்வாகிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து வரும் தக் லைஃப் படத்தின் புதிய அப்டேட் வருகிற 8 தேதி வெளியாகிறது.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 3 ஆண்டு நிறைவு செய்து 4வது ஆண்டை தொடங்கும் நிலையில் வீடியோ வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைஞ்ச மக்கள் சொல்கிறது தான் உண்மையான பாராட்டு. 1000 ரூபா இருக்குதுங்க. வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியுமே நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாக இருக்கிறார். சுய உதவி குழுவலால் முன்னேறி இருக்கோம். நாங்கள் 4000 5000 தான் சம்பளம் வாங்கினேன். இன்றைக்கி நாங்கள் வந்து மாதம் 15000த்துக்கு மேலே வருமானம் வருது எனக்கு மட்டும். நினச்சி பாருங்கள், 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா அதுக்கு எவ்வளோ வட்டி போடுறான். இது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போடுறோம், அந்த டேட்டில் நீ கட்டிட்டு வா, அடுத்த லோன் உனக்கு தர கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார். இல்லை, ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் விமென்ஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற ஸ்கீமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இப்போலாம் வேலைக்கு அனுப்புறதே பெருசுன்றாங்க. வேலைக்கு அனுப்புகிற டைமில் அப்பயும் ஒரு செக்யூர்டான பிளேஸில் இருக்கணுன்றதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். கட்டணமில்லா பயணம், நான் சில நேரங்களில் அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுலேருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். இவர் எந்தளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல் நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுலேருந்து நான் இன்னைக்கு நன்றி சொன்னேன். காலையில் வந்து அடம்பிடிப்பாக சாப்பிட்றக்கே இங்கே வந்து நல்லா வந்து சாப்பிட்றா, அது சிறுதானியம் போகிறனால விரும்பியே சாப்பிட்றாங்க குழந்தைங்க, அவங்களுக்கு ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கிது. நாங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு தொழிலாளியாக இருந்தோம். ஆட்டோ முதல் நாங்கள் வாங்கும் போது நாங்கள் ஒரு முதலாளியாக மாறி இருக்கோம். எங்கள் அப்பா வந்து நான் +2 படிக்கிறப்ப கேன்சர் நல்லா இருந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே என்னோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டது. நான் முதல்வன் ஸ்கீம் வந்து நம்ம முதலமைச்சரோட வந்து கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அண்ட் இன்னைக்கு அந்த கனவு வந்து நினைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம நாளைய இந்தியாவையே வந்து வடிவமைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தார். மாதம் மாதம் அந்த 1000 ரூபான்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. சொல்லப்போனால் போட்டுக்கிற துணி இந்த 1000 ரூபால தான் மேம் எடுக்கிறேன். சார், மு க ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி 3 சென்ட் இடம் கொடுத்து ஒரு தனி வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுலேருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். 5 நிமிஷத்தில் அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரையும் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். பீச் ரோட்ல போகும்போது அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும் எங்களுக்கெல்லாம். பீச்சுக்கு போகணும், அந்த கால் நனையணும், குடும்பத்தோட போகணும், குழந்தையோட போகணும் அப்படின்றதுலாம். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு மரப்பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. உளப்பூர்வமான வாழ்த்து. ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர். இந்த 3 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறேன். எப்பவும் நான் சொல்கிறது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன். 3 வருஷம் ஆச்சு, சூப்பராக இருந்தது. 3 வருஷம் ஆச்சு, நல்லா இருந்தது. இந்த 3 வருடம் ஆச்சு, சிறப்பாக இருக்குது. இந்த 3 வருஷம் ஆச்சு, நல்லா இருக்குது. இந்த 3 வருஷம் ஆச்சு, சூப்பரோ சூப்பராக இருக்குது. 3 வருஷம் ஆச்சியோ நல்லா இருந்தது, ஒரு பெஸ்ட்டு ஆச்சு. பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ விவகாரத்தை சகித்துக் கொண்டிருக்க முடியாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக ஆபாச வீடியோ சர்ச்சை விவகாரத்தை சகித்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிரதமர், காங்கிரஸ் கட்சி ஜனதா தளத்துடன் கூட்டணியில் இருந்தபோது பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் வரை அமைதியாக இருந்துவிட்டு அதன் பிறகு வெளியிட்டுள்ளதாக சாடியுள்ளார். பிரஜ்வால் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளது சந்தேகத்தை கிளப்புவதாக தெரிவித்துள்ளார். இது கர்நாடகாவின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்றும் அம்மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் அரசே இதற்கு பொறுப்பு எனவும் கூறியுள்ள பிரதமர், அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்திய தேர்தலில் அந்நிய சக்திகள் ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டியுள்ளார்.
தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் அமைப்பிடமிருந்து நிதி பெற்றதாக எழுந்த புகாரில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலிடம் என்ஐஏ விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பரிந்துரைத்துள்ளார். புதிய மதுபான கொள்கையில் பண மோசடி நடந்ததாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவாலிடம் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயலாளருக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பரிந்துரை கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் 1993 டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கு ஆயுள் தண்டனை கைதியும் காலிஸ்தான் பயங்கரவாதியுமான தேவேந்திர பால்சிங் புல்லரை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக இந்தியாவில் தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் ஆதரவு சீக்கியர்களுக்கான நிதி என்ற அமைப்பிடமிருந்து 133 கோடி ரூபாய் ஆம் ஆத்மி கட்சி நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அடிக்கடி கனடாவுக்கு சென்று வந்ததாக புகார் எழுந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை ஜாமீன் வழங்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் துணைநிலை ஆளுநர் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை அளித்துள்ளார். முதலமைச்சருக்கு எதிராக என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். பிரதமர் நரேந்திர மோடியையே புகழாரம் சூட்ட வைத்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளியான வீடியோதான் இது. பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் உற்சாக நடனமாடுவது போன்று ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவான வீடியோவை ஹைதராபாத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா என்பவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அந்த வீடியோவை பகிர்வதால் பிரதமர் தம்மை கைது செய்ய மாட்டார் என்று நம்புவதாக கூறி அவர் பதிவிட்ட நிலையில் 1 மணி நேரத்தில் 10 லட்சம் பார்வையை பெற்றிருந்தது. இந்த நிலையில் அந்த வீடியோவை பார்த்து மகிழ்ந்த பிரதமர், உச்சகட்ட பரப்புரை காலத்தில் இதுபோன்ற படைப்பாற்றல்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பார்த்து மகிழ்ந்த அனைவரையும் போல தாமும் வீடியோவை பார்த்து மகிழ்ந்ததாக பதிவிட்டுள்ளார். ஒடிசாவில் ஆட்சி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா கட்சி பகல் கனவு காண்பதாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பிரதமருக்கு பதிலளித்துள்ளார். ஒடிசாவில் 21 மக்களவை தொகுதி மற்றும் 147 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி பெர்ஹாம்பூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஒடிசாவில் ஜூன் 4 தேதிக்கு பிறகு நவீன் பட்நாயக் அரசு நிரந்தரமாக காலாவதியாகிவிடும் என்றார். இதற்கு பதிலளித்துள்ள நவீன் பட்நாயக், ஒடிசாவில் ஆட்சி அமைப்பது பற்றி பாஜக பகல் கனவு காண்பதாக விமர்சித்தார். இந்நிலையில் ஒடிசா மாநிலம் கஞ்சம் தொகுதியில் பிஜு ஜனதா தள வேட்பாளரை ஆதரித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி கே பாண்டியன் ரோட் ஷோ மேற்கொண்டார். ஒடிசாவில் அமைச்சர் பதவிக்கு நிகரான அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ள வி கே பாண்டியனை மையமாக வைத்தே பிஜு ஜனதா தளத்தின் பரப்புரை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மக்களவை தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. 93 மக்களவை தொகுதிகளில் இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தங்களுடைய கடமையை ஆற்ற தொடங்கியிருக்கிறார்கள் மக்கள். குஜராத்தில் ஒரே கட்டமாக 25 தொகுதிகளில் இந்த 3ஆம் கட்ட தேர்தலில் அந்த குஜராத்துக்கான மக்களவை தேர்தலானது நடைபெறுகிறது. அமித்ஷா, திக்விஜய் சிங், சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் இன்றைய தினம் வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. 3ஆம் கட்ட தேர்தலில் 93 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலானது
இன்றைய தினம் வாக்குப்பதிவானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆர்வத்தோடு இருக்காங்க தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு? ஸ்ரீராம், குறிப்பாக இன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட 94 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய தொகுதி கர்நாடகாவுடைய ஷிமோகா தொகுதி. இது வந்து குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவங்க வந்து அவங்களுடைய மகன் ராகவேந்திரா, அதே போல வந்து சிவராஜ்குமாருடைய மனைவி கீதா சிவராஜ்குமார், முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா உள்ளிட்ட ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கக்கூடிய ஒரு பிரதான தொகுதியா இருக்கிறது. குறிப்பாக இன்று காலையிலேயே வந்து எடியூரப்பா அவருடைய குடும்பத்தார் தற்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில சிறப்பு வழிபாடு செய்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்தில் தேர்தல் என்பது அனைத்து பகுதியிலும் 7 மணிக்கு சரியாக தொடங்கி இருக்கிறது. எனவே அதற்கு வந்து முன் வழிபாடாக எந்த அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஓகே, நான் பாக்குற முடிஞ்ச